வெல்கம் டு கிறிஸ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல கரகரமரம்பரம்னு காரசாரமான அருமையான ஸ்நாக் ஐட்டம். ஃபெஸ்டிவல் டைம் ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக், எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. ரிப்பன் பக்கோடா. இதை நாடா பக்கோடா, ஓலை பக்கோடான்னு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அழைப்பாங்க. ஆனால் இதோட பேர் வந்து ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அனைவருக்கும் கிறிஸ்வாஸ் கிச்சன் சார்பாக இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு பதப்படுத்தின பச்சரிசி மாவை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பதப்படுத்தின பச்சரிசி மாவு எப்படி செய்யணுன்ற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் போல் பதப்படுத்தின பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஆஃப் கப் கடலை மாவு, கால் கப் போல் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவெல்லாம் நல்லா சளிச்சிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த காரப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எள்ளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் எள்ளுக்கு பதிலாக. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரை ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒன்று போல் இந்த ட்ரை ஐட்டம்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரை வந்து 1 டீஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரை எடுத்து நல்லா நம்மளோட விரல்களால் மாவு முழுக்க வரா மாதிரி நல்லா பிசறி விட்டுருங்க. பட்டர் பிசறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. விரல்களால் அழுத்தும் பொழுது நம்மளோட விரல் ரேகை அதில் பதியும். இதுதான் இந்த மாவுக்கான பிசையல் பதம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து நாழியில் போட்டு புளியும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் பக்குவமாக பிசைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறது. இதுதான் ரிப்பன் பக்கோடாவோட அச்சு. இந்த அச்சில் தான் நம்ம இப்போது மாவை போட்டு புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு நம்ம நாழியில் போட்டு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஆயில் கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள். அது போட்ட மாத்திரத்திலே எலும்பி மேலே வந்துச்சுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம எல்லா பக்கோடாவும் ரிப்பன் பக்கோடாவும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். இந்த மாதிரி நல்லா பொறிச்சு நல்லா சலசலப்பாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஷேப்பில் புழியறதுனால, அதாவது கிட்டத்தட்ட இந்த ரிப்பன் ஷேப்லேயே வர்றதுனால தான் இதை வந்து ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல கரகர மொறுமொறுன்னு நல்ல சுட சுட ஆயிலில் சூப்பராக புழிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான காரசாரமான சூப்பரான ரிப்பன் பக்கோடா சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. தேங்க்யூ.